அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் சந்திரமௌலி, காஞ்சிபுரத்திலிருந்து. பொதுவாக ஒரு தொழில் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு தொழில் மட்டும் பண்ணிட்டா போதாது. இதில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் வந்து தொழில் மட்டும் இல்லாமல் வருமானத்தை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும், தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும், தொழிலுக்கு நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரித்து பிரித்து ரொம்ப நுணுக்கமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறதுக்காக வந்து ஜாதகம் கேட்கறதுக்காக வந்திருந்தார். அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னா, ஏஎல்பி போராட்டாதி ஒன்றாம் பாதம் நடந்துகிட்டு இருக்கு. கும்பலக்னம், ஏஎல்பி லக்னம், கும்பலக்னம். வருமானத்திற்குரிய குரு வந்து ஏழிலும், தொழில் பாவத்துக்குரிய செவ்வாய் கன்னியிலையும் இருக்காரு, அதாவது எட்டில் இருக்காரு. ஸோ இதை நீங்கள் நார்மலாக பார்க்கும்போதே புரிஞ்சிட்டு இருக்கோம், தொழில் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயமாக பண்ணவே கூடாது. தொழிலுக்கு அவர் சரியான சூழ்நிலையில இல்லை. இதை நீங்கள் பார்த்த அடுத்த செகண்ட்லேயே சொல்லிட முடியுங்க. இதோ மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப தூரம் ஆராய்ச்சி பண்ணுறத ஏஎல்பியில் வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து பார்த்த உடனே வந்து பலன் சொல்லிட முடியும். அது மட்டும் இல்லை, இவருக்கு வருமானத்துக்குரிய குருவும் ஏழில் இருக்காரு. அவரே 2/11 சம்மந்தப்பட்டவரே 11/7 இருக்கும்போது வருமானத்தில் நிறைய மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டி வரும். ஜாதகரும் அப்படிதான் இருக்காரு. எப்போ ஏஎல்பி நட்சத்திரம் வந்து புரட்டாதி ஒன்று வந்ததோ அப்போலேருந்து நிறைய அழுத்தங்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வெறும் எது சம்பந்தமோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப துல்லியமான பலனையும் நம்ம ஏஎல்பி மூலமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. உங்களுக்கும் ஏஎல்பி கற்றுக்கணும்னா ஏஎல்பி பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு, தாராளமாக நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஏஎல்பி முறையை உருவாக்கியவர் ஐயா பொதுவுடைமூர்த்தி. இந்த மாதிரி ரொம்ப துல்லியமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஏஎல்பி வந்து ஜாதகருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றத அதிசயத்தக்க வகையில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தொழில் பண்ணணும்னா அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் இதில் மட்டும்தான் ரொம்பவே சாத்தியமான விஷயம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை ஏஎல்பி ஜோதிடர் சந்திரமௌலி, காஞ்சிபுரத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.